என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்சிமான் ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் அம்பிகை தன் பக்தனுக்காக செய்த ஒரு திருவிளையாடல், தன் பக்தனுக்காக அவர் எந்த அளவு எல்லாம் இறங்கி வருவாள் என்பதனை உணர்த்தும் தேவி பாகவதத்தில் உள்ள ஒரு ஆன்மீக கதையை பற்றி தான், அம்பிகை லீலையை பற்றி தான் நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். அம்பாள் தன் பக்தனுக்காக என்ன செய்வாள் அப்படின்னு நம்ம கேட்கும் போது, அவள் தன் பக்தனுக்காக என்னதான் செய்ய மாட்டாள் அப்படிங்கிற ஒரு பதில் கேள்விதான் நமக்குள்ள எழும். ஏன்னா இவள் என்னென்ன எல்லாம் செய்திருக்கின்றாள், தன்னுடைய பக்தர்களை எவ்வளவு கீழ்த்தரமான நிலைமையில் இருந்தாலும் அவர்களை மேல் நோக்கி கொண்டு வந்த ஒரு பெரிய சக்தி, ஒரு கருணை, பரம கருணை காரண்ய ஸ்வரூபினின்னு பாத்தீங்கன்னா அம்பாள் தான். நம்ம இதை வந்து நிறைய பேரோட வாழ்க்கை வரலாற்றில் பாக்கலாங்க. கம்பன் கவிப்பாடிய சக்தி அவருக்கு கிடைத்ததே அம்பிகையினுடைய கருணையால் தான். ஒட்டக்கூத்தருக்கு கவிப்பாடும் திறன் வந்தது சரஸ்வதி தேவியின் கடாட்சத்தால் தான். சாதாரண ஒரு மரம் வெட்டுபவராக இருந்தவர், ஒரு ஆடு மேய்ப்பவராக இருந்தவர், மகாகவி காளிதாசராக பாடியது அம்பிகையின் திருக்கடாட்சத்தால் தான். அதனால அவர் மாதங்கியை பற்றி சாமனா தண்டகமே அப்படி ஒரு பாடினார். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம திருச்சியில சமையல்காரரா இருந்தவரை மகாகவி காளிதாசராக மாற்றியதும் அம்பிகையினுடைய திருவிளையாடல் தான். தன்னுடைய பக்தர்கள் தன்னுடைய பக்தனினுடைய சொல்லை வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அமாவாசை நாளை பௌர்ணமியாக மாற்றி காலத்தையே மாற்றிய பெருங்கருணை கொண்டவளாகவும் அம்பாள் திகழ்கின்றார். இதெல்லாம் இப்ப நடந்தது. இருந்தாலும் புராண காலத்துல இதுக்கு ஒரு சிறப்பான சம்பவம், இந்த கதையை நாம நிச்சயமா வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ரெண்டு பேர் காட்டு வழியா போயிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து அம்பிகை மேல நிறைய நம்பிக்கையும் பக்தியும் செலுத்துபவர். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா பக்தி செலுத்துவார், ஆனா எல்லா நேரத்திலுமே தெய்வம் வந்து துணை வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து அவர் எழுப்பினார். அந்த மாதிரி ஒரு கேள்வி ஒரு மனசுல இருக்குது. இந்த நல்ல அம்பிகை மேல பக்தி செலுத்துறவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா, அம்பாளுடைய பெருமை எல்லாமே சொல்லிட்டு, அவள் எனக்கு மட்டும் தாய் இல்ல, உலகத்திற்கே தாய், அதனால அவள் ஜெகன்மாதான், லோகநாயகி, உலகம்மைன்னு அழைக்கப்படுகின்றார். அவள் எனக்காக என்ன வேணுமானாலும் செய்வாள். என் பசி நீக்கும் அன்னபூரணி, என் பயம் நீக்கும் பைரவி, துக்கங்களை போக்கும் துக்க விநாசினி, எல்லாமே அவள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறார். கேட்ட இவர் ரொம்பவே வந்து அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் அவர் கொஞ்சம் தெய்வத்தை அந்த அளவு நம்பாதவர் இல்லையா. நம் தெய்வம் இருக்கின்றது, ஆனா எல்லா நேரத்திலுமே சாமி வந்து உதவும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாதுங்கிறது அவருடைய கருத்து. சரி, இப்ப இவர் இப்படி அம்பாளை பத்தி புகழ்ந்து புகழ்ந்து ஒரு சொற்பொழிவே ஆற்றிட்டு இருக்கிறார். இந்த கூட வந்தவர் என்ன சொன்னார், கொஞ்சம் நிறுத்து, நீ எல்லாமே சொல்ற சரி, அம்பாள் வந்து உனக்கு அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கன்னு சொல்ற, இருந்தாலும் பசி, இப்ப உனக்கு ஒரு பசிக்குது, ஒரு சோறு வந்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். நிச்சயமாக என் அம்மா நிச்சயமாக எனக்காக உணவு முதற்கொண்டு அவள் அன்னபூர்ணேஸ்வரி எனக்காக உணவு கூட தருவார் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இப்ப உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி, நீ உனக்காக உன்னுடைய சாமி வந்து உன்னுடைய அம்மன் வந்து உணவு தரும்னு சொல்லி சொல்ற, நான் அப்படிலாம் அம்மன் எல்லாம் வந்து தராது அப்படின்னு சொல்லி சொல்றேன், பாத்திரலாம். ஆனா இப்ப நீ பசிக்குது, உனக்கு பசி எடுக்குது அப்படின்னா நீ வாய் திறந்து யாருக்கிட்டையும் எதுவுமே பசிக்குதுன்னு கேட்க கூடாது. அதே மாதிரி உணவுக்காக நீ எந்த ஒரு முயற்சியுமே ஈடுபடக்கூடாது. மரத்தை பிடிச்ச கனியை எடுக்கிறது, பழத்தை பறிக்கிறது இது கூட செய்யக்கூடாது. உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படியே இருக்கணும். உன்னுடைய அம்மனை வந்து நீ தியானம் பண்றனா பண்ணிக்கோ, ஆனா உன்னுடைய பசிய அந்த அம்மன் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது பத்து மட்டும் பத்தாதுன்னு நீ எந்த ஒரு முயற்சியும் சொல்லக்கூடாது. சொல்ல போனா யாராவது உனக்கு வந்து ஊட்டி விடுற அளவுக்கு அம்மன் ஏதாவது அதிசயம் செய்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா இதை கேட்கும் போது நமக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். என்னதான் இருது, அம்பாள் மேல நம்பிக்கை இருக்குது, சரி இருந்தாலும் இந்த அளவுலாம் கட்டளை வந்து இடலாமா அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன ஆசையம், அம்பாள் வந்து எல்லா நேரத்திலுமே கூட இருக்க மாட்டான்ங்கிறத நிரூபணம் பண்ணணும், அவருடைய நம்பிக்கையே கெடுக்கணுங்கிறது அவருக்கு ஒரு சின்ன ஆசை. ஆனா அம்பாள் மேல நம்பிக்கை வச்சவர் வந்து விடல, நான் வந்து நம்பிக்கையா இருக்கேப்பா, அவள் நிச்சயமா என்னை வந்து காப்பாத்துவா, அவள் லோகநாயகி சர்வரக்ஷகி, நிச்சயமா காப்பாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பக்கத்திலே ஒரு மரத்துக்கடியில வந்து அமர்த்தார். இவர் ஓரமா ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறார். இப்ப அந்த மரத்துக்கு அடியில அவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். பாருங்க, நேரம் கடக்கின்றது, தண்ணி குடிக்கல. அவர் சொன்ன மாதிரி இருந்த இடத்துல அப்படியே விரதம் மாதிரி உட்காரணும், எதுவுமே சாப்பிடல. சரி, தண்ணிய குடிக்க போலாம் அப்படின்னா அவன் பாத்துட்டே இருக்கான், போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்றான். சரி, அம்பாள் விட்ட வழின்னு அம்பாள் மேல ஜபம் பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். சரியா, ரொம்ப பசி எடுக்குது, எதுவுமே வாய் திறந்து கேட்க முடியல. அந்த காட்டு வழி பாதையில திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கிருந்தோ ஒரு கல்யாண கோஷ்டி வருகின்றது. கல்யாண கோஷ்டி தெரியும், நல்லா பலகாரம் பண்றாங்க, இதெல்லாமே தூக்கிட்டு வருவாங்க. திடீர்னு இந்த மரத்துக்கடியில் ரொம்ப சோர்வா அமர்ந்து இருக்கிறவர்கள் பார்த்து, அப்பா சாமி உனக்கு பசிக்குதா, எங்ககிட்ட சாப்பாடு இருக்கு, கொஞ்சம் வேணா வாங்கிக்கப்பான்னு சொல்றாங்க. இவன் தான் முயற்சி எடுக்கக்கூடாது, வாய் கூட திறந்து பேசக்கூடாது, எனக்கு பசிக்குதுன்னு. அதனால இவன் எதுவுமே பேசல, பசி வயித்துல, ஆனா வாய் திறந்து எதுவுமே பேசல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான். இவங்க கேட்டு கேட்டு பாக்குறாங்க, சரி இவங்களுக்கு நேரம் ஆகுது, நாம வச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சமாக சாதத்தை வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா அவன் என்ன சொல்லி இருக்கிறான்,
கண்ணு முன்னாடி சாதம் இருந்தாலும் நீ எடுத்து சாப்பிடக்கூடாது, உனக்கு யாராவது ஊட்டி விடுற அளவுக்கு அதிசயம் நடக்குதுன்னா பாத்துக்கலாம் சொல்லிருக்கான். இவன் அமைதியா உட்காந்துகிட்டே இருந்தான். சாப்பாடு கிடைச்சிருச்சு, அதை எடுத்து சாப்பிட ஆண்டவன் கொடுத்த கை இருக்குது, இதுக்கு மேலும் ஒரு அதிசயம் நடக்கணுமா? அந்த நடுக்காட்டுல யாரோ ஒருத்தர் வந்து உணவு வச்சுட்டு போயிருக்கிற அளவுக்கு அதிசயம் நடந்திருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், இதற்கு மேலும் ஒரு அதிசயம் அந்த அம்பாள் நடத்தி காட்டினான். கொஞ்ச நேரம் வந்து நிறைய நேரம் ஆனது. அந்த வழியாக ஒரு திருடன் வந்தான். திருடன் வந்து இந்த மரத்துக்கடியில இவனை பார்த்துட்டான். என்ன இவன் உட்கார்ந்துட்டே இருக்கிறான்? சரி, இவனு திருடனுக்கும் ரொம்ப பசி. அவன் என்ன பண்ணானா, அவனுக்கு அந்த சாப்பாட்டை போட்டெல்லாம் கண்ணில் பட்டுருச்சு, அதை எடுத்து சாப்பிடலான்னு போறான். இருந்தாலும் இவனுக்கு கண்ணு முன்னாடியே சாப்பாடு இருந்து இவன் ஏன் சாப்பிடல, அப்ப இதுல ஒருவேளை விஷம் வச்சிருப்பானா அப்படின்னு சொல்லி பயத்துல இவனுக்கும் பசிக்குது. அதனால இவனை வச்சே நம்ம சோதனை பண்ணி பாத்துலாம். ஏப்பா நீ இதை சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அவன் சாப்பிட்ட பாடு இல்ல, இவன் கேட்டு கேட்டு பாக்கறான், மிரட்டுறான். அவன் கேட்ட பாடு இல்லனால இவனுடைய பசி தீரணுங்கிறதுக்காக அந்த சாப்பாடு எடுத்து நாமளே இவன் வாயில திணிச்சு சோதனை பண்ணிடலாம். இவன் கையால எடுத்து ஊட்டி விடுறான், ஒவ்வொரு வாயா திணிக்கிறான். ஏன்னா ஒருவேளை ஒரு வாயில கூட விஷம் இல்ல, விஷம் இருந்து இவன் உடம்புக்கு பாதிப்பு இல்லைன்னா எப்படி? இன்னும் எல்லா வாயையும் இவனுக்கு ஊட்டி விடலாம், ஏதோ கொஞ்சம் இருக்கிற சாப்பாடை நாம சாப்பிட்டுக்கலாம், இப்போதைக்கு பசி அடப்பட்டும் சொல்லிட்டு எல்லா வாயும் ஒவ்வொரு உருண்டையும் அந்த திருண எடுத்து யாருன்னே தெரியாது இவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறான். மறைவுல இருந்து பார்த்தா அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஏன்னா தெய்வம் நேரடியா வந்து அம்பாலே தன்னுடைய கைகளால ஊட்டி விட வேண்டும் என்றால் அந்த நாம சந்தேகப்படுற அளவுக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. ஆனா யாருமே இல்ல, அது ஒரு காட்டுப்பகு இல்ல, எங்க இருந்தோ வந்த ஒரு கல்யாண கோஷ்டி, எங்கிருந்தோ வந்த ஒரு திருடன் அந்த சாப்பாட்டையும் கொடுத்து ஏற அந்த திருடனின் கையால் உணவையும் வந்து ஊட்ட வைத்திருக்கின்றான் என்றால் இது அந்த அம்பிகையினுடைய லீலை தான் என்று அந்த திருடன் புரிந்து கொண்டான். தவறினை மன்னித்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவனும் அன்றிலிருந்து அம்பிகையினுடைய பக்தனாக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த தேவி பாகவதம் கதை சொல்கின்றது. இந்த கதையிலிருந்து அம்பிகையை நம்பியவர்கள் நிச்சயமாக அவளால் காக்கப்படுவார்கள், அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் என்று பாரதியார் சொன்ன வாக்கு இந்த இடத்துல தேவி பாகவத காரத்திலேயே பொய் இல்லை, உண்மை என்று நமக்கு தெரிய வருகின்றது. இந்த பதிவிலிருந்து நிச்சயமாக அம்பாள் மேல இருக்கிற நம்பிக்கை நமக்கு இல்ல நிச்சயமா அதிகமா வளர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிச்சயமா நம்புறேன். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதா உங்க நண்பர்களுக்கு இதை பகிர்ந்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களும் கதைகளும் உங்களுக்கு வேணும் என்றால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உடனே ஒரு கோவில் மணி வரும், அதையும் அடிச்சிருங்க. அப்பதான் எப்போ ஒரு ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.